இஞ்சி அதுக்கப்புறமா விதை நீக்க பேச்சம்பழம் அதெல்லாம் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பெருகும். இரண்டாவது டிப் என்னன்னா, தூக்கம் வரதுக்கு வந்து தேன் வந்து ஒரு அருமையான மருந்து. தேனையும் மாதுளப்பழ சாறையும் நம்ம சம அளவு எடுத்து சேர்த்து நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தால் இதய நோயெல்லாம் நீங்கும். மூணாவது டிப் என்னென்னா, கண்ணோய் தோல் நோய்க்கெல்லாம் தேனை வந்து நம்ம பயன்படுத்தலாம். வெங்காய சாரோட தேனை வந்து நம்ம கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா கண் வந்து நல்லா பிரகாசமாக இருக்கும், மங்களாக நம்மளுக்கு தெரியறதெல்லாம் போய் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரியும். நாலாவது டிப் என்னென்னா, இளம் சூடான வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதில் எலுமிச்சப்பழ சாரையும் தேனையும் கலந்து நம்ம தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தோம்னா குமட்டல், ஜலதோஷம், தலைவலி அதெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும். ஐந்தாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனில் இருக்க குளுக்கோஸ் சத்து வந்து இரத்த நாளங்களை வந்து சீராக விரிவடைய செய்யும். அப்புறமா வந்து இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். இதனால் இதயத்துக்கு ஏற்படுற பாதிப்பை வந்து நம்மளால் தடுக்க முடியும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.